எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பொழுதும் சமையலறையில் இது மாதிரி செய்யாதீர்கள். வீட்டில் பண வறட்சி சண்டை சச்சரவு வர இதுவே காரணமாகலாம் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மங்களகரமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே வரணும். லக்ஷ்மி தேவிக்கு எது உகந்ததோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் பரவ ஆரம்பிக்கும். அன்றைய தினத்தில் ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறது, ஒரு பூஜை புனஸ்காரம் செய்கிறது, வாசல் காலுக்கு பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மிகரத்தை உண்டு பண்ணும். சரி, சமையலறை போட்டிருக்கீங்களாம்மா, சமையலறையில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அன்னைக்கு தான் பொடி நுணுக்கிறேன்னு இறங்குவாங்க. பொடி நுணுக்கிறதுனா என்னது, இட்லி பொடி. இட்லி பொடி எப்படி வறுக்கணும், வெறும் வானல் வச்சு வறுக்கணும். அந்த வெறும் வானல் வச்சு பருப்பெல்லாம் அள்ளி கொட்டி வறுக்கக்கூடாது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்த நாள், நம்ம தெய்வத்துக்கு உகந்த நாள்ன்றதுனால அன்னைய தினத்தில் நீங்கள் இதெல்லாம் வெறும் வானலியில் வச்சு வறுக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி, நான் வறுத்தே ஆகணும், ஒரு வறுத்த குழம்பு வைக்கிறேன், வறுத்து அரைச்சி விட்ட குழம்பு வைக்கிறேன் இல்லை, அது செய்கிறேன் அப்படின்னா ஒரு ட்ராப்பாவது அதில் எண்ணெய் விடணும். எண்ணெய் விடாத வெறும் வானலியில் அந்த மல்லாட்டை, அந்த வேர்க்கல்ல வறுக்கிறது, அந்த பருப்பு வறுக்கிறது, அந்த மாதிரி மொச்சக்கொட்டை கூட வறுத்து அதை எண்ணெய் இல்லாத வறுக்கக்கூடாது. ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்து ஊற வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஊற வச்சு எமர்ஜென்சி குழம்பு வைப்பீங்களா, டக்குன்னு ஒரு குழம்பு வைப்போம், அந்த வைக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டு வெறும் வானிலையில் வரட்டு 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 வரட்டுன்னு போட்டு அந்த வானிலையை வரட்டக்கூடாது. அந்த சத்தமாகப்பட்டது என்ன ஆகும்னா, லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காத ஒரு சவுண்டு, இந்த எரிஞ்ச ஒரு ஸ்மெல்லு, அந்த கருகின ஒரு ஸ்மெல்லு, ரெண்ட வறட்சியான ஒரு ஸ்மெல்லு. வறட்சி பொடி அன்றைக்கே நுணிக்காகணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா, முதல் நாளைக்கு கூட நுணிக்கி வச்சுக்கலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே நுணிக்கி வச்சுருங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கே நுணிக்கி வச்சுருவோம், அந்த மாதிரி செய்யுங்களேன். இது ஒரு நாலு கிழமைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னது உண்டு, இப்போ பிள்ளைங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் அடிக்கடி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸை குழந்தைங்களுக்கு சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வரும், அம்மா இதை சொன்னாங்களே அப்படின்ற ஒரு ஞாபகம் வரும். ஒரு துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறது கூட பிள்ளைங்க மறந்து போயிருப்பாங்க. ஏன்னா பசங்களோட டென்ஷனு, வீட்டுக்கார டென்ஷனு, குடும்ப டென்ஷனில் மறந்துருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஆமாம் இல்லை, நம்ம எலுமிச்சம்பழம் விளக்கு தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு எண்ணம் வரும். அதற்காக தான் நான் இந்த வீடியோவை போடணும்னு நினச்சேன். எப்பொழுதுமே வெறும் வானொலியில் வெறும்னே எந்த விஷயத்துக்கும் வெறும் வானொலி போட்டு வரட்டு வரட்டுன்னு வறுக்காதீங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன், அவ்வளோ எமர்ஜென்சி கிடையாது. பொடின்றது முத நாளே கூட நம்ம நுணுக்கிடலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீவர்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.